ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பயண அனுபவங்களை இந்த வீடியோ மூலமா நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாக பயணம் போகிறதுங்கிறது எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். அதுவும் நமக்கு பிடித்தமான ஒரு இடத்துக்கு, வித்தியாசமான ஒரு இடத்துக்கு, வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று பயணம் போகிறதுங்கிறது எல்லாருக்குமே போகணும்னு இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இதில் எல்லாராலையும் நேராக போய் பார்க்குறதுங்கிறது முடியாது. அப்போது இந்த மாதிரி காணொளி மூலமா உங்களிடைய கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் தயார் பண்ணியிருக்கேன். இந்த சீன பயணம் தற்போது நான் மேற்கொண்ட பயணம் கிடையாது. சில வருடங்களுக்கு முன்பு நான் சைனா போயிருந்தப்ப நான் மேற்கொண்ட பயணத்தோட தொகுப்பு தான் நான் உங்களுக்கு வழங்கியிருக்கேன். இது நான் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மேற்கொண்ட பயணம். அதனால் வீடியோலாம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. நார்மலாக நம்ம எடுத்தது தான், மொபைலை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்ட வீடியோ ஷார்ட்ஸ் தான் வந்து இதில் ஜாஸ்தி இருக்கும். வீடியோ காட்சிகள் தெளிவாக இல்லாட்டி மன்னிக்கவும். எனக்கு சீனாவில் ஏற்பட்ட அனுபவங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி பதிவு. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வித்தியாசமான வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். 9 பேர் கொண்ட எங்கள் குழு சைனா புறப்படுறதுக்கு நாங்கள் தயாரானோம். சென்னையிலிருந்து ஜனவரி மாதம் நாங்கள் பயணம் மேற்கொள்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த எங்கள் நிறுவனமே செஞ்சுருந்தது. இங்கேருந்து கிளம்புறதுலேருந்து அங்கே சுற்றி பார்த்துட்டு திரும்ப இந்தியா வர்ற வரைக்குமான அனைத்து ஏற்பாடுகளும் எங்கள் நிறுவனமே செஞ்சுருந்தது. நாங்கள் கிளம்புன மாதம் வந்து ஜனவரி மாதம் அப்படிங்கிறதுனால சைனாவில் ரொம்ப கடும் குளிராக இருக்கும். அதாவது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகவும் கடும் குளிர் இருக்கும். அதாவது -5-6 டிகிரிக்கு கீழே அங்கே குளிர் இருக்கிறதுனால அங்கே ஸ்னோஃபால் இருக்கிற அளவுக்கு ரொம்ப கடுமையான குளிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போதே அதற்கான ஆயத்தமாக எல்லா விதமான ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து புறப்பட தயாரானோம். சென்னையிலிருந்து சைனாவுக்கு ரெண்டு வழியாக நம்ம போகலாம். ஒன்று ஹாங்காங் போயிட்டு ஹாங்காங்லேருந்து பீஜிங் போகிறது, ரெண்டாவது பேங்காக் போயிட்டு பேங்காக்லேருந்து பீஜிங் போகிறது. இது ரெண்டுமே வந்து கனெக்டிங் ஃப்ளைட்டு தான். நாங்கள் புக் பண்ணியிருந்தது பேங்காக் போயிட்டு பேங்காக்லேருந்து பீஜிங் போகிற கனெக்டிங் ஃப்ளைட்டில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ கனெக்டிங் ஃப்ளைட்னாலும் நம்ம பேங்காக்கில் போய் வெயிட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4 to 4.5 hours நாங்கள் வந்து பேங்காக் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நாங்கள் பீஜிங் போகிற ஃப்ளைட்டை பிடிச்சி பீஜிங்க்கு போனோம். சென்னையில் எங்களுக்கு நைட்டு 1:30 தான் ஃப்ளைட்டு. ஸோ அதனால் எல்லோரும் அதுக்கு முன்னாடி பேசிட்டோம், என்ன டைமுக்கு ஏர்போர்ட் வர்றது, அது எந்த இடத்துல அசம்பிள் ஆகுறது, இதெல்லாம் நாங்கள் ப்ரீ பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் கரெக்டாக எல்லாம் அசம்பிள் ஆகி அங்கேருந்து 1:30 நாங்கள் ஃப்ளைட் ஏறி பேங்காக் போயிட்டோம். பேங்காக்கில் போனப்பையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் நைட் டைம் தான். ஆக்சுவலாக எனக்கு டைமிங் வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு 2 hours 3 hours டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன் நமக்கும் பேங்காக்கும். ஸோ அங்கே போயிட்டு அங்கேயும் நைட்டில் ஒரு 4 hours வெயிட் பண்ணுற சுச்சுவேஷன் இருந்ததுனால அங்கே அப்படி எப்படி ஷாப்பிங் பண்ணோம். ஷாப்பிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக அங்கே பீஜிங் போகிற ஃப்ளைட் வந்து நமக்கு கிடச்சிது. பீஜிங் போகிற ஃப்ளைட்டில் ஏறி திரும்பவும் ஒரு 5 hours என்னமோ ட்ராவலிங் டைமு. அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம பீஜிங் ஏர்போர்ட்டை போய் ரீச் ஆனோம். ஸோ ஒரு பெரிய லாங் ஜேர்னி தான் இதில் இருந்தது. அதாவது இங்கேருந்து பேங்காக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 hours என்னமோ ஆச்சு. அப்புறம் அங்கே ஒரு 4 hours ஹால்ட்டு, திரும்பவும் அங்கேருந்து பீஜிங்க்கு வந்து ஒரு 5 to 6 hours ஆச்சு. ஸோ இப்படி ஒரு மோர் தென் 10 hoursக்கு மேலே ட்ராவலிங் மட்டுமே, அப்புறம் அங்கே ஹால்ட் பண்ணுறது இதெல்லாம் சேர்த்து 15 to 16 hours வந்து டோட்டலாக ஆச்சு சென்னையிலேருந்து நாங்கள் பீஜிங் போய் சேர்றதுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் சைனாவில் சென்ஷன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போய் சேரணும். பீஜிங்லேருந்து அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். அதனால் எங்களுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, நாங்கள் புல்லட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டதுனால புல்லட் ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்தது. ஆக்சுவலாக பீஜிங் ஏர்போர்ட்லேருந்து சென்ஷன் ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் டைரக்ட் ஃப்ளைட் இருந்தாலும் கூட நாங்கள் அதில் டைரெக்டாக ஃப்ளைட்டில் போகிறத சூஸ் பண்ணாமல் புல்லட் ட்ரெயினில் போகிறதுக்காக சூஸ் பண்ணோம். அது புல்லட் ட்ரெயின் சென்ஷன் வரைக்கும் கிடையாது, இன்னொரு சிட்டிக்கு போயிட்டு அங்கேருந்து சென்ஷனுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் பீஜிங் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அங்கேருந்து
மெட்ரோ ட்ரெயினில் வந்து ஃபுல்லாக டனல்லையே போச்சு, அதாவது சுரங்கப்பாதை வழியாக அந்த மெட்ரோ ட்ரெயின் போச்சு. அந்த மெட்ரோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி நாங்கள் அந்த புல்லட் ட்ரெயின் இருக்கக்கூடிய ஸ்டேஷனை போய் ரீச் பண்ணோம். அதுக்கப்புறம் புல்லட் ட்ரெயினில் அதுவும் அவசர அவசரமாக போய் புல்லட் ட்ரெயினை பிடிச்சி அதுக்கப்புறம் நாம் அந்த ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்தோம். புல்லட் ட்ரெயின் போய் சேர்ந்த அந்த சிட்டியோட பேர் எங்கேன்னு தெரியல, பட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போய் சேர்கிறதுக்கான டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சு. இந்த 160 கிலோமீட்டர்ஸையும் புல்லட் ட்ரெயின் வந்து எக்ஸாக்டாக வந்து 1 ஹவரில் வந்து க்ராஸ் பண்ணி போயாச்சு. அங்கே இடையில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டேஷன் தான், அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஆக்சுவலாக எங்களால் வெளியில் வந்து பார்க்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ அதில் ட்ராவல் பண்ணது ரியலாக எங்களால் வந்து ஒரு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த புல்லட் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், பட் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. அதனால் அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் போட முடில, பட் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கிளிப்பிங்ஸ் தான் வந்து ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து புல்லட் ட்ரெயின்குள்ளார உள்ளுக்குள்ளார இருக்கிறது. பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை விடவே ரொம்ப நல்லா இருந்தது. டிக்கெட் ஃபேரும் பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டை விட ரொம்ப அதிகமாக தான் இருந்தது இது ஃபேரு. பட் இதில் ட்ராவல் பண்ணணுங்கிற என்னோடய ரொம்ப நாள் ஆசை இதில் நிறைவேறிச்சு. அது உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு. நாங்கள் நேராக புல்லட் ட்ரெயினில் போய் ஸ்டேஷனில் ரீச் ஆனதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஏர்போர்ட் இருந்தது, அங்கே ஃப்ளைட் நாங்கள் பிடிச்சி அங்கேருந்து செஞ்சின் போனோம். அங்கேருந்து செஞ்சின் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர்ஸ் தான், ரொம்ப குயிக்காக நாங்கள் செஞ்சின் ஏர்போர்ட் போயிட்டோம். செஞ்சின் ஏர்போர்ட்டில் எங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்க. அங்கே போய் சேரும்போது பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 11:30 மேலே இருக்கும். ஒரு நாள் நாங்கள் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணியிருக்கோம், மொதல் நாள் நைட்டு 1:30 கிளம்பி மறுநாள் வந்து 11:30, அப்புறம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ரூமுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 1:30 மேலே ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 24 ஹவர்ஸ் இங்கே சென்னையில் கிளம்பி ரூமை ரீச் பண்ணுறதுக்கு 24 ஹவர்ஸ் ஆச்சு. நாங்கள் ஹோட்டலை ரீச் பண்ணும்போது அன்டைம்ங்கிறதுனால ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் நாங்கள் போய் எப்படா படுப்போன்னு இருந்தது, ஸோ அதனால் போய் படுத்துட்டோம். சுற்றி பார்க்குறதுலாம் மறுநாள் மார்னிங் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம், ஸோ அதனால் இன்னைக்கு இதோட முடிச்சுட்டு நம்ம படுத்தாச்சு. செகண்ட் டே லோக்கல் சைட் சீயிங் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பினோம். சுற்றி பார்க்கலாம்னா எப்படின்னா மார்க்கெட்டு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது, ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட் ரெண்டுமே இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸு, மொபைல் ஃபோன் இதெல்லாம் வந்து நம்ம நல்ல ப்ரைஸ்க்கு வந்து நம்ம அங்கே வாங்கலாம். அங்கே ஏகப்பட்ட ஸ்டோர் இருக்குது, அதனால் அதை நம்ம சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோம். ஸோ அங்கே போய் நம்ம சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் எங்கள் எம்டி வந்து ஒரு லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து உண்மையிலே அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெஸ்டாரண்ட்டு, இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நான் பார்த்ததே கிடையாது. எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோல்டன் கலர்லேயே அப்படியே ஜொலிக்கும். உள்ளார நம்ம போகும்போதே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட்டு பார்த்திங்கன்னா லைவாகவே வந்து ஃபுட்டுலாம் கிடைக்கும். லைவ் மீன்ஸ் என்னென்னா சீ ஃபுட் எல்லாமே உயிரோடு இருக்கும். நம்ம போய் உயிரோடு இருக்கிற ஃபிஷ் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு நமக்கு வந்து எது வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோன்னா அது அப்படியே உயிரோடு பிடிச்சி நம்ம எந்த டிஷ் கேட்குறோமோ அதை அவங்க குக் பண்ணி நம்ம கொடுத்துருவாங்க. என்ன ஒன்றே ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்டு தான் வந்து நமக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை. காரணம் என்னென்னா எல்லாமே வந்து ரா ஃபுட்டாகவே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சீ ஃபுட் வந்து கிடைக்கும். இந்த சீ ஃபுட்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்லா அழகாக கட் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒரு பேக் பேக்காக இருக்கும். நீங்கள் அதில் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே எடுத்து அதை குக் பண்ணி நம்ம டைனிங் ஹாலுக்கு கொண்டு வந்துடுவாங்க.